மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குறிப்பிட்ட வெப்சைட் சம்பந்தமா உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக தான் இந்த வீடியோ. இந்த வெப்சைட் சம்பந்தமா ஏன் பேசணும், எதால பேசணும், அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதை அடுத்து சொல்றேன். அந்த வெப்சைட் என்னன்னு சொல்லிடுறேன். srijandefense.gov.in srijandefense.gov.in. இந்த குறிப்பிட்ட வெப்சைட் எதனால் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்றேன். ஒன்னு என்ன அப்படின்னா, சென்னையில அடுத்த ரெண்டு நாட்கள், அதாவது செப்டம்பர் 3, 4, 5 இந்த மூன்று தேதிகளில் ஒரு முக்கியமான எக்ஸ்போ, அதுவும் டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடத்துகிறாங்க. போன 2022 இவங்க நடத்துனாங்க. அப்போவும் மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய லெவலில் இது போய் சேரலையோ அப்படின்ற வருத்தம் எனக்கு அப்போ இருந்துச்சு. இது ஏன் பெரிய லெவலில் போய் சேரணும், இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எதனால் தேவை அப்படின்றத நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இங்கே அரசியல் தலையீட்டின் காரணமாக இல்லை அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக மோடி எதிர்ப்பு அது இதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய திட்டங்கள், அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் உருவாக்கின திட்டங்கள், எனக்கு தெரிஞ்சு முக்கியமான திட்டங்கள், எனக்கு தெரிஞ்சு 70க்கும் மேற்பட்ட திட்டங்கள் இருக்கும். அந்த 70க்கும் மேற்பட்ட திட்டங்களில் நீங்கள் இழுத்து பிடிச்சா கூட ஒரு 25 முக்கியமான திட்டங்கள் இருக்கும். மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, அதுக்கப்புறம் உஜ்வாலா திட்டம், அதுக்கப்புறம் ஸ்வச் பாரத், இது மாதிரி 26க்கும் மேற்பட்ட முக்கியமான திட்டங்கள் இருக்குது. இந்த எல்லா திட்டங்களும் எல்லா மாநிலத்திலும் நடைமுறை இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன தமிழ்நாட்டில் இருக்குன்னா, இந்த திட்டங்களை பற்றியான விழிப்புணர்வு பாருங்க, அது பெரிய லெவலில் மாணவர்கள் மத்தியிலும் இல்லை, இங்கிருந்த பெற்றோர்கள் மத்தியிலும் இல்லை. என்ன விழிப்புணர்வு தேவை அப்படின்னா, இந்த மாதிரி திட்டங்களை அரசாங்கம் உருவாக்கும் போது அதில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உண்டு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதில் என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னு மாணவர்களுக்கு தெரியணும். அதையே மாணவர்களுக்கு சேராமல் தடுக்குது இங்கே நடக்கக்கூடிய அரசியல். எனவே இந்த அரசியலை தள்ளி வச்சுட்டு இப்போ அந்த வெப்சைட்டுக்கு வரேன். அந்த srijandefense.gov.in இருக்கலையா, அந்த defense.gov.in இருக்கலையா, அந்த வெப்சைட் நீங்கள் தட்டினீங்கன்னா இதுதான் கிடைக்கும். இது என்ன அப்படின்னா, மேக் இன் இந்தியா, அதாவது நரேந்திர மோடி அவர்கள் கவர்மெண்ட் முன் வச்ச மிக முக்கியமான திட்டம் இந்த மேக் இன் இந்தியா. அதாவது எல்லா பொருட்களும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டிலேயே உற்பத்தி ஆகணும், வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி இல்லையா, அந்த இறக்குமதியை பெரிய அளவில் குறைக்கணும். அதுவும் மிக முக்கியமாக இந்த பாதுகாப்பு துறை இல்லையா, இந்த நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், இந்த பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய தளவாடங்களை நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பெரிய லெவலில் பண்ணுறோம். நம்மளுடைய பாதுகாப்பு துறை சம்மந்தப்பட்ட, அதாவது இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லெவலில் நம்ம ஐரோப்பிய நாடுகளை நாடி தான் இருக்கும். இந்த நிலைமையை மாற்றி அமைக்கணுன்றக்காக மேக் இன் இந்தியா திட்டத்தில் தனியாக டிஃபென்ஸ் காரிடோர்னு ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த விதமாக இராணுவ கப்பல்கள் ஆரம்பித்து விமானங்கள், ஹெலிகாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாதுகாப்பு துறைக்கு தேவையான எல்லா தளவாடங்கள், அதற்கு தேவையான ஸ்பேர் இருக்குல்லையா, அதற்கு தேவையான எல்லா உதிரி பாகங்கள் இருக்குல்லையா, இந்த எல்லா உதிரி பாகங்களுமே நம்புங்க பெரிய லெவலில் நாம் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிடுவோம். அதனால் இந்த தளத்தை நரேந்திர மோடி தலைமையான கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இராணுவ தளவாடங்கள் இல்லையா, இந்த இராணுவம் சம்பந்தப்பட்ட துறையில் என்னென்னலாம் வெளிநாடுலேருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம், அந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து உற்பத்தி ஆகி இங்கே இறக்குமதி ஆகக்கூடிய எல்லா உதிரி பாகங்கள் இல்லையா, அந்த பாகங்களை பற்றின எல்லா விவரமும் இங்கே இருக்கும். அது எதுலேருந்து ஆரம்பிச்சுன்னா, போர்க்கப்பல்களை லைட்டுன்னு ஒன்று இருக்குமா, லைட்டில் ஆரம்பித்து லெதர் க்ளோவ்ஸ் இருக்குமா, பெரிய பெரிய மெஷின்ஸ் தயாரிக்கணும், பெரிய பெரிய கம்ப்ரஸர் தயாரிக்கணும், அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயம், ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் நம்ம தயாரிக்கணும் அப்படிலாம் சொல்லலை, எல்லா விதமான ஐட்டமும் உள்ளே இருக்குது. எனவே லைட்டில் ஆரம்பித்து லெதர் க்ளவுஸ் ஆரம்பித்து எல்லா தேவையும் இருக்குது. இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமா, நீங்கள் இந்த தளத்துக்கு வந்து எந்த பொருள்னு செலக்ட் பண்ணி அந்த பொருளை நீங்கள் ஆட் பண்ணின்னு வச்சுக்கவேன், இந்த பொருளை நான் உற்பத்தி பண்ணி தர தயார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கவேன், அவங்க போதுமான விவரங்கள் தராங்க. இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறது நல்லது. எனவே நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். எடுத்துக்காட்டுனா, இப்படி நீங்கள் தேடுனீங்க வச்சுக்கவேன், இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா கிடைக்கும், நிறையா ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் செலக்ட் பண்ணுறாங்க வச்சுக்கவேன், அந்த ஐட்டங்கள்லாம் ஆல்ரெடி யாரோ ஒரு நபர் எடுத்துட்டாரு, எனவே அந்த ஐட்டங்கள் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதாவது ஆட் டு ஷோ இன்ட்ரெஸ்ட், அதற்கான பட்டன் அங்கேயே இருக்கும். இது எடுத்துக்காட்டுக்கு என்னன்னா, ஒரு டீசல் இன்ஜின், இந்த டீசல் இன்ஜினுடைய ஒரு யூனிட்டை சும்மா 47 கோடிக்கு நம்மளுடைய இராணுவம் இறக்குமதி பண்ணுது. எது இந்த டீசல் இன்ஜினை, நீங்கள் இந்த டீசல் இன்ஜினை டிசைன் பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இதில் நீங்கள் விருப்பம் தெரிவிக்கலாம். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களோட பகிரப்படும். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன், இன்னும் சின்னதாக சொல்கிறீங்களே, ஒரு 40 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அது எடுத்துக்காட்டுக்கு இந்த ஃப்ளோ ரேட் சிக்னல் ப்ராசஸிங் யூனிட் இல்லையா, இந்த ஃப்ளோ ரேட் சிக்னல் ப்ராசஸிங் யூனிட் ஒவ்வொரு யூனிட்டும் சுமார் 45 லட்சத்துக்கு இறக்குமதி பண்றாங்க நம்மளுடைய இராணுவம். இந்த ப்ராசஸிங் யூனிட்டுடைய ப்ராடக்ட் ஐடி இல்லையா, அது வந்து PRO 57455, ஏர் அல்லது லிக்யூடு, அதாவது காற்றோ இல்லாட்டி திரவ நிலையினுடைய ஏதோ பொருளோ இந்த பைப் வழியா வேகமா போகுது இல்லையா, அது எந்த அழுத்தத்துல எவ்வளவு வேகத்துல போகுது, அந்த விஷயத்தை மெஷர் பண்ணி கொடுத்துருக்கலையா, அந்த ஃப்ளோவை மெஷர் பண்றாங்க இல்லையா, அதற்கான ஐட்டங்கள் இதெல்லாம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்ல ரொம்ப காலமா கிடைக்குது.
இந்த மாதிரி பொருள்களை உங்களால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும், இல்லாட்டி மாணவர்களால் உற்பத்தி பண்ண முடியும், ஒரு 10 மாணவர்கள் சேர்ந்து இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்புறீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை எடுக்கும் போதே இது என்ன மாதிரி டிசைனில் வரணும், என்ன மெஷர்மெண்ட்டில் வரணும், என்ன அவுட்புட் வரணும், எல்லா அந்த ஒட்டுமொத்த ரெக்குவயர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதான் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இதில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லாட்டி பிகாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இது உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை இதுல ஆர்வம் இருக்குன்னா நீங்க தாராளமா இந்த உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வம் காட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு உற்பத்தியில் ஆர்வம் இல்லை அப்படின்னா நீங்க ட்ரேடராகவே போயிடலாம். எடுத்துக்காட்டுக்கு, இந்த பொருளை நான் உங்களுக்கு விற்க விரும்புறேன், ஆனால் நான் உற்பத்தியாளர் கிடையாது, நான் ஒரு ட்ரேடர்னா, நீங்கள் ஆர்ட் ஷோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோமே, ஆர்ட் ஷோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதிலே கேட்கும் நீ உற்பத்தியாளரா மேனுஃபேக்சரரா இல்லை ட்ரேடரா, அதுவே கேட்கும். நீங்கள் அதில் ஃபில் பண்ணாலே போதும், நீ உற்பத்தியாளராக மட்டுமே இருக்கணும் அவசியம் கிடையாது, ஒரு வாங்கி விற்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். ஆனால் என்ன, உள்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். எனவே ஒரு பிகாம் எம்பிஏ படிக்கிற மாணவர்கள், கோயம்புத்தூரோ மதுரையோ சென்னையோ ஏதோ இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள், நாங்கள் இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட உற்பத்திக்குள்ளே வரல, ஆனால் உற்பத்தி பண்ணுற இடம் எங்களுக்கு தெரியும், அந்த உற்பத்தி பண்ணுற இடத்துல இருந்து எடுத்து இந்த தேவையை எங்களால் பூர்த்தி பண்ண முடியும்னா அப்போது அது பிஸ்னஸ் தானே. இன்னும் சில குயிக்காக பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா, இது கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பலுக்கான முன்பக்கம் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இருக்குல்ல, கண்ணாடி கதவுகள், அந்த கதவுகள் மட்டும் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு ஆர்டர் எடுக்கிறாங்க. அதோட மதிப்பு சுமார் 23 லட்சம். அவங்க என்ன மாதிரியான வாய்ப்புகள் பொதுவாக தேடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி துறையில் இருக்கவங்க, அதாவது கதவு தான் அவங்களும் செய்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்துறாங்கன்னா, இங்கேயுடைய பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏதோ ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சா அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற அளவில் மட்டும் இருக்காங்க. ஆனால் அதை விட இது நல்ல வாய்ப்பு. ஏன் அப்படி சொன்னால், இது தனித்துவமானது. ஒருவேளை நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கிரேட் தரும், உலகம் முழுவதும் ஒரு புதிய வாய்ப்பை உங்களுக்கு இது திறந்து வைக்கும். அப்படி இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்கும்போது, எடுத்துக்காட்டுக்கு இந்த கப்பல் இருக்கக்கூடிய முன்பக்கம் பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த கதவுகள் இருக்குல்ல, இந்த கதவுகள் உற்பத்தி பண்ணும்போது அது என்னென்ன டைமென்ஷனில் வரணும், அது என்ன மாதிரியான வரைபடத்தில் வரணும், அதுக்கான ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கணும், பேக் வியூ எப்படி இருக்கணும், எல்லா விதமான வரைபடங்களும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எனவே நீங்கள் அதுலேயும் பெரிய அளவு பயப்பட தேவையில்லை. நம்ம நேரடியாக போய் அந்த அளவுகளெல்லாம் எடுக்கணும், ஆக அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. எல்லா விதமான அளவுகளும் அவங்களே கொடுத்துருவாங்க. எனவே இங்கே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா செய்ய முடிய அளவில் தான் இருக்கும். இதை வரைக்கும் இது ஒரு லைட்டு, வெறும் லைட்டு தான். ட்ரெயினில் போவோம், அங்கேயும் லைட்டு பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு லைட்டு வச்சுக்குவேன். இந்த லைட்டை ஒவ்வொரு வருஷமும் சுமார் 70 லட்சம் ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வாய்ப்பை உள்நாட்டில் உற்பத்தியாளரை ஒப்படைக்கிறதுக்கு நரேந்திர மோடி தலைமை அரசு முயற்சி பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி, அதே மாதிரி இந்த செயின் ஆகட்டும், இல்லாட்டி இந்த ப்ரெஷர் ரிடியூஸ் பண்ணக்கூடிய வால்வ் ஆகட்டும், இல்லாட்டி இந்த கப்பலுக்கு தேவையான லைஃப் போட் இல்லையா, அது ரெடி பண்ணுறாகட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள், எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக இந்த தளத்தில் சுமார் 32,607 ஐட்டம் இருக்குது. 32,607 ஐட்டங்கள் வெளிநாடுலேருந்து இறக்குமதி பண்ணுறதை நிறுத்திட்டு உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கிட்டருந்து வாங்குறதுக்கு நம்மளுடைய பாதுகாப்புத்துறை தயாராக இருக்குது. எனவே டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து லெதர் டிபார்ட்மெண்ட்டில் தொட்டு இங்கே சின்ன சின்ன ஸ்பேர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வரைக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் இங்கே வாய்ப்பு உண்டு. இந்த தளத்தில் நீங்கள் பார்க்கும்போது கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய இந்த ஐட்டங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் எந்த நிறுவனத்துக்காக இந்த பொருட்கள் இங்கே உற்பத்தி பண்ண சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு, எந்தெந்த நிறுவனங்கள் இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட ஒப்படைக்க விரும்புகிறாங்க அப்படின்னு எல்லா விஷயமும் இருக்கும். பெல் கார்பரேஷனுக்கா, இல்லாட்டி ஹெச்ஏஎல் கார்பரேஷனுக்கா, இல்லாட்டி நேவி இல்லை ஆர்மியில் இருக்கக்கூடிய எஸ்ஹெச்கியூக்கா, அதாவது சர்வீஸ் ஹெட் குவார்ட்டருக்கா. எனவே மாணவர்கள் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் நான் கேட்டுக்கிறேன்னா, இங்கே என்னென்ன வாய்ப்பு இருக்குது, நீங்கள் போய் என்னென்ன உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்றத கூட தேடாதீங்க, என்ன வாய்ப்பு இருக்குனாலும் தேடுங்க. அப்போ நீங்கள் வாய்ப்பை தேரும்போது என்ன பொருளை உற்பத்தி பண்ணலாம், அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளவு செலவாகும், அதுக்கு தேவையான ஸ்பேரில் எங்கேருந்து எடுக்கலாம், அதுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கால அவகாசம் ஆகும், இதை செஞ்சால் நமக்கு லாபகரமாக இருக்கும், இந்த ஒரு ஆர்வத்தையாவது நம்மளுடைய மாணவர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் தூண்டிவிடும் இந்த குறிப்பிட்ட வெப்சைட். பதிவோட இறுதியாக ரெண்டு விஷயங்கள் சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் முன்பு சொன்னது தான், சென்னையில் சென்னை ட்ரேட் சென்டரில் 3, 4, 5 இதில் டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடக்குது, அதில் மாணவர்கள் கலந்துக்கலாம், மாணவர்கள் முதலீட்டாளர்கள் இந்த ரெண்டு பேரும் கலந்துக்கலாம், எல்லா பேரும் கலந்துக்க முடியாது, மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எல்லா நேரமும் சினிமா, லவ், செக்ஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு வரோம். கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செலவிட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் பயனுள்ளதாக அமையும். இந்த மாதிரி பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட எக்ஸ்போ கவர்மெண்ட்டும் நடத்துகிறாங்க, இப்போ தனியார் நடத்துகிறாங்க. ஏன்னா தனியார் முழுக்க முழுக்க மறைவிருக்குது மோடி தலைமையில் இந்த அரசு. எனவே இதுக்கான வாய்ப்பு எல்லா இடங்களையும் அரசும் உருவாக்குது, இந்த பக்கத்து தனியாரும் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சென்னை மட்டும் கிடையாது, பெங்களூர் மற்ற மாநிலங்கள் நடந்தால் கூட மாணவர்கள் போய் ஒரு 8 பார்க்கறது நல்லது. இறுதியாக ரெண்டாவது விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, திமுக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மோடி தலைமையான அரசுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை இங்கே பண்ணிக்கிறது. ஆனால் அதன் விளைவாக திமுகவுக்கு ஜாடரா அடிக்கக்கூடிய மீடியாவில் ஆரம்பித்து திமுக வரைக்கும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இதுதான்.
அதாவது நீங்க என்ன மோடி எதிர்க்கிற பேருல இவருடைய வாய்ப்புகளையும் புறக்கணிக்கிறீங்க. ஒட்டுமொத்த வாய்ப்புகளும் மாணவர்களுக்கு போய் சேரணுன்ற அக்கறை கூட உங்களுக்கு கிடையாது. மோடி வருவாரு போவாரு, 1000 மோடி வருவாங்க 1000 மோடி போவாங்க, இதுல முக்கியம். ஆனா வாய்ப்பு ஒரு 23-25 வயசுல கிடைக்க வேண்டிய வாய்ப்பை அவன் பயன்படுத்தி ஆகணும். 27-28 வயசுல கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி என்ன ஆக முடியும், இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டோம்னா என்ன நிலைமைக்கு போவோம் அப்படின்னு அந்த வாய்ப்புக்கான முக்கியத்துவம் இருக்கையா அதை உணர ஆரம்பிக்கணும். அதை உங்களால உணர முடியும்னா எம்ஜிஆர் சொன்ன விஷயமும் உங்களால உணர முடியும். அது என்ன அப்படின்னா, சில அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் அப்படின்னு எம்ஜிஆர் பாடினார். அது 100% உண்மை. இங்க பலருக்கு பொருந்தும். சும்மா வீட்டிலேயே கல்லா உட்கார்ந்துருக்க வேண்டியது, எந்த வாய்ப்பும் இல்ல, கவர்மெண்ட் எதுவும் பண்ணல, எது எதுக்கெடுத்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்றது, அடுத்தவரை குறை சொல்லிட்டே பொழுது ஓட்டுறது. அப்படியா இல்லாம கொஞ்சம் இந்த வாய்ப்புகள் என்னன்னு தேடி பாருங்க ராஜா.